வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, பாஜகவில் இணையும் நடிகை மீனா ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, டெல்லியில் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துச்சு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துச்சு. அதில் சிறப்பு விருந்தினராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அந்த புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆனிச்சு. அந்த பொங்கல் செலிப்ரேஷனில் நடிகை மீனா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த புகைப்படங்களை நம்ம பார்க்க முடியுது. இப்போ தினமலர் வந்து என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, பாஜகவில் நடிகை மீனா அவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நடிகை மீனா அவர்கள் தென் சென்னை தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் வசிக்கிறாங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இந்தி கூட்டணி சார்பாக போட்டியிடுவதற்கு காய்களை வந்து நகர்த்திக்கிருக்காரு. ஆனால் இப்போ கோயம்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினராக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இருக்காரு. கம்யூனிஸ்ட்டு கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு அந்த தொகுதியை கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கலை. திமுகவும் கோயம்புத்தூரில் வந்து போட்டியிடாமல் நீங்கள் தென் சென்னையில் போட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் கமலஹாசன் அவர்கள்ட்ட சொல்கிற மாதிரி தெரியுது. அதனால் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இந்தி கூட்டணி சார்பாக கமலஹாசன் அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கமலஹாசன் அவர்கள் போட்டியிட்டால் கமலஹாசன் அவர்களை எதிர்த்து நடிகை மீனா அவர்களை களமிறக்குவதற்கு பாஜக வந்து ஆலோசனையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தினமலர் வந்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் நடிகைகள் இவங்களுக்கு வந்து பாஜக முக்கியத்துவம் வந்து கொடுக்காம அந்த தொகுதிக்காக வேலை பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு எஸ்ஜி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து இருக்காரு, கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மழை வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்கள் மிக கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ வெள்ள நிவாரணப் பணியில் 24 மணி நேரமும் எஸ்ஜி சூர்யா அப்படிங்கிற ஒரு நபர், பாஜகவுடைய முக்கியமான ஒரு நிர்வாகி, அவர் வந்து 24 மணி நேரமும் அந்த தொகுதி மக்களுக்காக அங்கே வந்து வேலை பார்த்துருக்காரு. அதை அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களே நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போய் கூட விசாரிக்கும் போது எல்லாம் ஃப்ளூயண்டாக சொல்கிறாங்க, எஸ்ஜி சூர்யா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லா வந்து மழை நேரத்தில் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய ஃபேஸு, அவருடைய முகம் வந்து நல்லா பரிச்சயமாயிருக்கு. ஸோ இப்போ நடிகர் புதிதாக சேரக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு தேர்தலில் வந்து சீட்டு வந்து கொடுக்காம இது மாதிரி களப்பணி ஆட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா என்னை பொறுத்த வரைக்கும் அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறது அடுத்து, ஆனால் நல்ல ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து நம்புகிறேன். ஏன்னா வரக்கூடிய பாஜகவில் சேரக்கூடிய நடிகர் நடிகைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து இருக்காங்க, பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு ரீசனுக்காக இல்லை இண்டிவிஜுவல் தனிப்பட்ட காரணங்களுக்காக அங்கேருந்து விலகி பாஜகவையும் பாஜகவுடைய தலைவரையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு காயத்ரி ரகுராம் எடுத்துக்கலாம், எஸ்பி சேகர் எடுத்துக்கலாம், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவில் வந்து சேர்ந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக, அதாவது இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு வேலை ஆக வேண்டியது இருந்துச்சு, அந்த வேலை வந்து பாஜகவுடைய தலைமையினால் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக, இல்லை பாஜகவுடைய தலைமை அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துக்கிட்டு வெளியே போய் அண்ணாமலையும் சரி மோடியையும் சரி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதனால் நடிகர் நடிகைகளுக்கு சான்ஸ் வந்து கொடுக்கறத விட்டுட்டு இது மாதிரி களப்பணி ஆட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா அது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கு தெரியாதது இல்லை, ஸோ அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. ஓகே, தினமலருடைய இந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சரான இந்தி கூட்டணி ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன். இந்தி கூட்டணியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்தி கூட்டணியில் வந்து நீண்ட காலமாக பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்காங்களே அவங்களுக்கு அழைப்பு வந்து கொடுத்துக்கிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பாஜகவை வீழ்த்தணும் இல்லை பாஜகவோடு கொஞ்சம் டஃப்பான ஃபைட்டு கொடுக்கணும் அப்படின்னா சமாஜ்வாடி பார்ட்டி, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் பார்ட்டி நம்மலாம் ஒரே கூட்டணியில் இருந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டா பிஜேபிக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி நினச்சாங்க. அப்படி நினச்சி பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவதி அவர்களுக்கு தொடர்ந்து அழைப்பு வந்து கொடுத்துக்கிருந்தாங்க, வாங்க நம்மளுடைய கூட்டணிக்கு வாங்க, இந்தி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாடி பார்ட்டி இதை கடுமையாக எதிர்த்துக்கிருந்தாங்க. பகுஜன் சமாஜ் உள்ளே வந்துச்சுன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட குழப்பம் வந்து போய்க்கிருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. என்ன ரிசல்ட்டு அப்படின்னா, பகுஜன் சமாஜ் பார்ட்டி அவங்களுடைய முடிவை இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்தி கூட்டணியில் நாங்கள் வந்து போக மாட்டோம், அந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் போய் போட்டியிட மாட்டோம்,
தனியாக தான் உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தலைவர் மாயாவதி அவர்கள் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு இந்தி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. இது ரெண்டாவது டாபிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, களமிறங்கும் சிபிஐ இடி என்ஐஏ அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு. நம்ம இந்தியாவில் பேங்க்கு கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனானுங்க பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு விஜய் மல்லையா, சஞ்சய் பண்டாரி, நீரவ் மோடி இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இவங்களை நாடு கடத்துவதற்கு சிபிஐ இடி என்ஐஏ அதிகாரிகள் குழு வந்து இப்போ வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரிகள் குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வெளியுறவுத்துறையுடைய அதிகாரி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு கூடிய விரைவாக இங்கிலாந்துக்கு வந்து பயணம் பண்ண போகிறாங்களாம். இங்கிலாந்து வந்து போக போகிறாங்க. இங்கிலாந்து போய் விஜய் மல்லையாவையும் சஞ்சய் பண்டாரியையும் நீரவ் மோடியையும் இப்போ நாடு கடத்த போகிறாங்க, இந்தியாவுக்கு இப்போ கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செய்தி. இது மூணாவது டாப்பிக்கு. மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் குடியரசுக் கட்சிக்கான அதிபர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய உட்கட்சி தேர்தல் வந்து நடந்திருக்கு. இந்த உட்கட்சி தேர்தலில் ஐயோவா அப்படிங்கிற மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாநிலத்தில் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி வந்து அடைஞ்சிருக்காரு. விவேக் ராமசாமி, இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப செம்மையாக இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக விவேக் ராமசாமி அவர்களுக்கு அந்த மாநிலத்தில் நான்காவது இடம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ விவேக் ராமசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பான அதிபர் வேட்பாளர் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஸிலிருந்து நான் வந்து வெளியேறுறேன், அந்த போட்டியிலிருந்து நான் வந்து வெளியேறுறேன். ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப்புக்கு என்னுடைய ஆதரவை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் ராமசாமி அவர்கள் இப்போ வந்து அறிவிச்சிருக்காரு. வரக்கூடிய அதிபர் தேர்தலில் குடியரசு கட்சி வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து பிரசிடெண்டாக இருப்பார், துணை அதிபராக விவேக் ராமசாமி அவர்கள் இருப்பதற்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.